நீண்ட நாட்களாக தமிழக சிறைகளில் வாடி வருகின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக மனிதநேய அடிப்படையில் நீண்ட நாள் சிறைவாசிகளான 7 ஆண்டுகள் கழித்தவர்கள், 10 ஆண்டுகள் கழித்தவர்களை தொடர்ந்து தமிழக அரசு விடுதலை செய்து வருகிறது. ஆனால் 20 ஆண்டு 25 ஆண்டுகள் கழித்தோம் இஸ்லாமியர்களாக அவர்கள் பிறந்த காரணத்தினால் மட்டும் அவர்கள் இந்த விடுதலையில் அவருடைய பெயர்கள் இடம்பெறுவதில்லை. 2007 ஆம் ஆண்டு நானே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இந்த கோரிக்கையை முன்வைத்து பேசிய போது 1400 சிறை கைதிகளை 7 ஆண்டுகள் கழித்தவர்களை விடுதலை செய்தார்கள். கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் இதுபோன்று நீண்ட நாள் சிறைவாசிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் விடுவிக்கப்படவில்லை. இந்திய ஒன்றிய அரசுகளின் அழுத்தத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில RSS-ஐ பின்புலமாக கொண்ட IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய விடுதலையை தடுத்து வருகிறார்கள். மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு செல்வது அரசியல் கட்சிகளான நாம் தான். குறிப்பாக இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்தான் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். அப்படி பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த அரசுக்கு நட்பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே முட்டுக்கட்டை போட வேண்டும் என்ற நோக்கோடு பல்வேறு தமிழர் நலன் சிக்கல்களிலும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையிலும் டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் ஆளுநர் மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டு இங்கு தனி ஒரு போட்டி அரசாங்கத்தை RSS சங் பரிவார கும்பல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இதையும் தாண்டி மக்களை சந்திக்கிற நீங்கள், மக்களின் முதல்வராக இருக்கிற நீங்கள் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையில் தாயுள்ளத்தோடு கலைஞர் அவர்களின் 100 ஆண்டு விழா நடைபெறுகிற இந்த தருணத்தில் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறேன். அதேபோன்று 10 ஆண்டுகள் சிறைவாசம் முடித்த ஏனைய அனைத்து கைதிகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு சிறைத்துறையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். இஸ்லாமியர்களாக பிறந்ததை தவிர அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவர்கள் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுதான் அரசுகள் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அந்த பொது மன்னிப்புகள் ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறது? ஆதலால் பல்வேறு சமூக நீதி கோட்பாடுகளின் தடைகளை உடைத்து ஆட்சி செய்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு கலைஞர் 100 ஆண்டு விழாவை ஒட்டி அனைத்து இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறேன், 5 முறை பேசியிருக்கிறேன், 6வது முறை பேசுவேன். அடுத்து இதுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். அடுத்தது அவர்கள் விடுதலை செய்யும் வரை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய போராட்டங்கள் தொடரும். நன்றி.